நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் விதவை பெண் ஒருவரை 4 பேர் சேர்ந்து கற்பழித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரை சேர்ந்த ரேகா பெயர் மாற்றப்பட்டுள்ளது. விதவியான இவர் அங்குள்ள ஓட்டல் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது ரேகாவுக்கும் அங்கு வேலை செய்யும் சுரேஷ் என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு நாள் ரேகாவை சுரேஷ் ஓட்டல் வேலை முடித்த பின்னர் அங்கிருந்து ஆள் நடமாடம் இல்லாத பகுதிக்கு அழைத்து சென்றார். அங்கு ரேகாவை பலாத்காரம் செய்துள்ளான். இதனால் அதிர்ச்சியடைந்த ரேகா உதவி கேட்டு கூச்சலிட்டுள்ளார். சத்தம் கேட்டு அங்கு வந்த 3 பேர் சுரேஷை அங்கிருந்து துரத்திவிட்டனர். பின்னர் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ரேகாவை மாறி மாறி கற்பழித்துள்ளனர். மேலும் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் விளைவு விபரீதமாகிவிடும் என எச்சரித்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட ரேகா போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் காதலன் சுரேஷ் மற்றும் ஹரிஷ், திரீஷ், வினய் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.